அனைவருக்கும் வணக்கம். இயற்கிற பணத்தில் இது உங்கள் தென்றல். ஹம்பியுடைய 14th சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பிரம்மாண்டமான குளியல் அறைதாங்க, ஆக்டகனல் பாத். இந்த அமைப்பு பெயர் குறிப்பிடுவது போலவே எண்கோண வடிவில் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்ட குளியல் அறை. இந்த எண்கோண வடிவ குளியல் பகுதியின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அரண்மனைகள் இருந்ததற்கான தடயங்கள் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த குளியலறை தங்குமிடம் நடுவில் எண்கோண வடிவ மேடை மற்றும் அதனை சுற்றிலும் தூண்கள் கொண்ட வராண்டாவுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஹம்பியில் இதை பார்க்க சாதாரணமாக தான் எல்லா மக்களுக்குமே தெரியும். ஆனால் மக்கள் யாருமே இதை அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து பார்க்கறதில்ல. ஏன்னா இதுக்கு வந்து மண் சாலைகள் தான் அமைச்சிருக்காங்க, தார் சாலைகள் இல்லை. அப்படிங்கிறதுனால நீங்கள் போகக்கூடிய ஆட்டோக்களாக இருக்கட்டும், ரிக்ஷாவாக இருக்கட்டும், கண்டிப்பாக இங்கே போகிறது கொஞ்சம் தயங்குவாங்க. இதே நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா தாராளமாக இந்த இடங்களை போய் சுற்றி பார்க்கலாம். இந்த ஆக்டகனல் பாத் பார்க்க போகும்போது நம்ம ரெண்டு கோயில்களை பார்க்க முடியும். ஒன்று சரஸ்வதி டெம்பிள், இன்னொன்று சந்திரசேகரா டெம்பிள். இரண்டையுமே இந்த ஆக்டகனல் பாத் பார்க்கக்கூடிய வழிகளில் நமக்கு கிடைக்கும். ஹம்பியில் இது போன்ற பல நூற்றாண்டுகளை கடந்த பல்வேறு வகையான மான்யூமெண்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து சின்ன விஷயமா நமக்கு தெரிஞ்சாலும் இந்த கட்டின காலத்திலோ இல்லை இதை பயன்படுத்தின காலத்திலோ இதனுடைய பிரம்மாண்டத்தை நீங்கள் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கிராண்டாக இருந்திருக்கும். ஹம்பிக்கு நீங்கள் சுற்றி பார்க்க வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை இரண்டு நாள்லையோ உங்களால் இந்த ஹம்பியை முழுசுமாக சுற்றி பார்க்க முடியாது. குறைஞ்சபட்சம் 3-4 நாட்கள் தேவைப்படும் இந்த மொத்த ஹம்பியும் சுற்றி பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.